நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன நீ அப்படியே வச்சுக்க. என்ன தத்துவம் வேற உனக்கு என்னையா வேணும் எனக்கு ஒரு மக இருக்கா நான் அவன் கூட பேசணும் ஓ மாண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு தாராளமா போய் பேசி என்னைய போட்டு படுத்துற நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேக்கும் அதனால ஓ மூலமா தான் பேச முடியும் ஏன் மூலமா பேசணுமா அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது சாகலையே உயிரோட தான் இருக்கான் ஓஹோ உயிரோட இருக்கான் செத்து போன நீ பேசுறமா அதுக்கு நான் தான் கெடுத்தலாயா யோ என்ன பத்தி உனக்கு தெரியாதியா நானே ஒரு டுபாகுரு அரை உரிமா தொழில கத்து வச்சுக்கி
கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கி சுச்சிய போடுறான், இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ அது பில்டப்யா, மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்னதானே கூட்ட நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும், இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது முடியாது. அப்ப என்னால போக முடியாது? ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் உன்ன விட்டு என்னால போக முடியாது முடியாது முடியாது. ஐயோ நீ எங்க இருக்கன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்க நான் தேடுவேன். சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தொலைவேன். நீ பேசினா எனக்கு தான் கேக்கும் அவனுக்கு கேட்காது அப்புறம் எப்படி பேச போறான் அதுக்கு தான் நீ இருக்கியே நான் பேசினாப்ல நம்புவானாவே நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு? நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காரு. இல்லங்க, இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர் சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர் சொன்னங்க. அப்படியா? சரி வச்சிருட்டா. ஓவர் இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா நீ ஏதோ வெறும் பசுபதினா அவர் ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன்தான் பேசு. அவர்தானா? சார், என் பேர் ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம்ல எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் இடத்துல மூலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க, அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல என் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடாது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது, வேட போனகையா? ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பே சொன்னே, கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு, என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசி வளையதான் செய்வான். ஏய் பேசு. ஐயோ, எஸ்ஸுஸ்மி சார்.
யாரு கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வ பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவனடா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடா, அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுற. ஐயோ, எரும மாடலங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளியே போ, வெளியே போல. அவர் தான் சொல்றாரு, போயா. தேவையா, தேவையா, இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்த அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புறேன்? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா, போச்சா, எல்லாம் போச்சா. நானே 50-100 அப்பப்பா அவன் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணில் போட்டியப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற? நீங்க எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி, நீ பாலா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற? நீ என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு. எங்க அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற மாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல. வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. நான் எப்ப அவனை கைய வாங்கினேன்? ஆஹா, நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சியா? ரொம்ப சந்தோஷம். நடந்தோ உருண்டோ எப்படி வேணப்போ போலாமா? உண்மை ஒரு நிலப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும். மாமி, வீட்டுக்கு தானே? ஆமா, வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓ, தேங்க்ஸ். அப்படி ஏப்பா, என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளிய உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா, மெல்லமா. சூரியனாரோ இல்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? அப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி புடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகம் எல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ 8.75. அந்த மீனம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கே. நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்கு? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பார்த்தாலா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேயாக்கிறீவா? எப்படி போக முடியாது? இனிமே நீ வேற, நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டம், மண்ணோட மண்ணாயிட்டம். உன்னோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னைய சேர்க்காத. ஐயோ, கூட்ட கூடி தாயிலே. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே பேசிட்டு இருக்கியா?
ஏய் லூசுரா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிகர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சனமா தெரியலையே. எப்பா ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா, அதான்டா அப்படி ரோடு ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க போக போயா. அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்கேன். ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணாமா? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு? ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீ தானே இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா, என்ன ஓன் கூட தெரியறல்ல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குறப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் ஆவட எப்பயும் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன குடுக்குறீங்களா? ஓவர். எனக்கு உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க, நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னு இன்னொன்று சரிங்களா, நீங்க போன்ல கூட பேசவேனா, நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் உங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கான அந்த குலக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கட்டு போவோம். ஓவர். வச்சிருத்தா அண்ணாமலை, வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற, இவனை குண்டு கட்டா கட்டி வாயில ஒரு கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணி போடு. அண்ணாமல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறாங்களாம். யா, நீ தட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற. அப்ப அடி விழுந்த மாதிரி விழுது முதலாளி. அப்ப அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா, என்ன விட்டுட்ட போற? நேரவா, நேரண்ணா, கைய நேர நீட்டு, அப்படியே ரைட்ல திருப்பு, நேர நடா. அப்படியே கையை நீட்டு போனமா கள்ள கொண்டு அடிப்பாயா? கிறுக்கி நடத்திக்கிட்டு அடிச்சு அடிச்சுட்டு போற நட. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலைதான் எனக்கு அடிக்கடி எதுக்கு பண்றீங்க? தெரியுமா? எப்படி
உங்க அப்ப என்னையா சொன்னாரு? அவர் சொன்னார். அண்ணாமலை, இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட உன் பக்கத்திலேயே தான் இருக்கியா? பசுபதி, உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காரா? பசுபதி, நான் சொல்ற நம்புப்பா, உங்க அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறங்கிறது பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன், அதை கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, அது இல்ல பசுபதியம்மா. போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான்? நம்ம சொல்றது எதையுமே நம்பட மாட்டுக்கு, என்ன பண்றது? நம்புவா. நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா, நின்றப்பா நின்றப்பா. எடுத்துங்கோ அம்பாஸ்டர் காரன், எடுத்துங்கோ அம்பாஸ்டர் காரன், எடுத்துங்கோ அம்பாஸ்டர் காரன், எடுத்துங்கோ, நிறுத்துங்கோ, நிறுத்துங்கோ. சுவாமி, யாரு நீரு, ஏன் கார நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா, காலங்கிராய கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம், மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே உம்மது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொருங்க, மாமி வந்திருக்கா? மாமி அச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா சரி கட்டி கோடின்னு சொன்ன, அவ சரியா சொருவில சொருவின் இருக்கா, மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்க, வந்து ஏறடி. வந்துடுறேன். பின்னாலேயே துரத்தின் வரையா வாங்கிக்கோடே. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள்ள அப்பா எந்திய காணும். நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டேன்? நாங்க மாப்பிள்ள வீடாக்கும். பொண்ணு வீட்டுக்காரன் என்னடா?
எவர் திங்க் ஓகே கொஞ்சம் நில்லும் வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன் என்ன ஓய் அபச்சாரம் ஓய் பூனால வளம் போடணும் இப்படி இடம் போட்டுருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்சே சாரி ஓய் இதுக்குதான் ஓய் கல்யாணமும் தேவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டா இப்ப என்ன கேட்டு போச்சு இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய் அதுக்கு இல்லை ஓய் என்ன நொய் நொய்ன்ற நீ ரொம்ப பேசுற சமயம் கட்டு கலச்சிட்டு போய் கொள்ளி கறி எடுத்து வாயில வச்சுடுவேன் கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன் மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா கல்யாணத்துக்கு மனுஷா தான் வருவா பின்ன அனிமல் சாவரா அம்மா கிட்ட பேசணும் ஓய் நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃப ஜாக்கிரதையா பாத்துக்கோ நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும் மாமிக்கு பேர் என்ன அலமு குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்ன மாரு என்ன ஏடி சும்மா ஓடிக்கிட்டே இருக்க அது வருதுண்ணா அதுண்ணா அது வருதுண்ணா அதுண்ணா எது இது பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க அப்படியே பேசாம மடிசாலே போயிடு என்ன பேத்துரு ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டு இருப்பாளோ நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம் நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான் நான் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் நாங்க வரப்படாது பொம்பலாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு என்ன சும்மா ஜமாயே என்ன போடி மாமி நோக்கு பாத்ரூம் வரல எதுக்காக கேக்குறீங்க நேக்கு வெரி அர்ஜென்டா வருது உங்க பக்கத்துல உட்காந்து தப்பு அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும் சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொண்டப்ப வாங்குது என் ஆத்துக்காரி எங்க ஓய் ஓய் உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்கார தான் அச்சின் போகல் இருக்கு உட்காரு ஏண்டி போயிட்டு வந்துட்டியா மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் எப்படா சமாளிச்ச ஒரு வழி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா அது புது இடம் பாருங்க இன்னும் ரெண்டு மூணு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்லடே என்ன எம்பி வந்திருக்காரு இவருதான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா ஓஹோ என்ன ரொம்ப பரப்பி வச்சிருப்பா வந்து பாரு என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும் அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நெல்லு குத்துனதை பார்த்தே இல்லையா என்ன அதிசயமா பாக்குற பாத்துருக்க இந்த நெல்ல குத்தம் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே
அது உரக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். ஏ முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிபீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருது, அது உரக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? என்ன அடிச்சிய? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்தில இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு வீட்டு தெரிஞ்சுதா 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 லாக்ஸ். 2 லாக்ஸ். எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னே 2 லாக்ஸ், அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் இருந்து கொடுப்பாங்க, அத நீ அனுபவிக்க முடியாது. என்னது நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கதா? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ கால தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டே, உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிற, நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா, அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி, ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பொழைச்சிருவாங்கல்ல? பொழைக்கட்டும். எனக்கு என்ன? என்னதே, 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா, நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்க. இது என் உயிர் பிரச்சனை, 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு, ஆபீஸ் எல்லாம் குளி சுத்தி நிப்பா, அந்த நேரத்துல குடிக்குள்ள மம்முடி போட முடியுமா? வெள்ளிக்கிழமை செத்து போயிடு. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரத்துக்குள்ள போட்டு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது, உன் சம்சாரம் நல்லாவே உப்பாரி வைக்கிறா. என்ன இவன் அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா, தங்கச்சி சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு, அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு, இவன மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க. ராஜா நீ கேட்டியாடா, இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம், இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன். சல்லி பைசா கூட கூடாது, எனக்கு வர கோபத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். என்ன பணத்தை நடுவேண்ட படுக்க வச்சு சென்னையர் முருகன் மாதிரி உரிமைட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். என்ன டெட் பாடி, இதென்ன குப்பை தொட்டியா தாமரை தட்டுற? என்ன என்னங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் வச்சு நிற்கும்போது மூஞ்சில் டப்புனு வச்சிட்டாரு, அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டினா அங்க தட்டினா இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா, காரியத்துக்கு எடுத்துருவானு போல் இருக்க? ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணினேன்னு. ஏய் யாரா, பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினே. உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன், அத நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க? அட வேறல வெட்டி எடுத்து போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்தே குளிபறிக்கிறீங்களே? வேறல போன மசரியா போச்சு, 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வலிக்கே, நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகமா இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய் வெட்டிக்கிட்டு போறவன் என்ன மோதிரம் எப்படி வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா? ஏ உனக்கு டே மோகம் தரங்க, வந்துச்சுல மூடிக்கு போடா உடனே. ஏய் பணத்துக்கு பாடலி வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா
பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா நாங்க நல்லபடி அடக்கம் பண்றோம், நீ ரெண்டாவது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தந்தாங்கக்குள்ள ஓடி போயிரு, போடா உனக்கு குழிகளை வைக்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க, யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க இல்லன்னா எரிக்க விடுங்கடா. ஏய் இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா, 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க, நான் உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசியில இருந்தாரு வரீங்க, அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் காடி, அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனியவே எழுப்பி கேளுங்க. எனது இது போஸ்ட் மேடம்னா இதால 2-3 அறுப்பா. அப்படி அறுத்து உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துறேன். ஐயா 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 ஐய